श्रीकांतो मातु लोयस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वंदे कुंजरानणं सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतं वंदे गुरुपरंपरां अरुणां करुणातरंकिताक्षीं द्रुतपाशांकुशपुष्पभानचापां अनिमादभिरावृतामयोगैरहमिद्येव विभावये भवानी समरविजयकोटी साधकानंदधाटी मृदुगुणगणभेटी मुख्यकादंबवाटी मुनुनुदपरिपाटी मोहिताजाण्डकोटी परमशिवदूटी पादुमां कामकोटी जय जय जगदंब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दगिते जय जय चिद्गगनकौमुदी तारे ओम श्रीमात्रे नमः एल्लोर्कु नमस्कारम राजराजेश्वरियान परमेश्वरियोड अव्याज करुणा कटाक्षतोड कूट सुब्रह्मण्यरुडैय अनुग्रहतोड कूट इन्निक्कु वेळ्ळि कल्याणम अप्पडिंगरदान तलैप्पुल जगन्मातावினுடைய சுப்பிரமணியருடைய தான ஆச்சரியமான ஒரு வைபவத்தை நாம சிந்தனை பண்ண போறோம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்தான் சாட்சாத் சுப்பிரமணியர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் விசேஷமாக சரவண பொய்கையிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி ஆவிர்பவிச்சு வந்தார் அப்படின்னு விசேஷமாக சொல்லுவா அந்த சரவண பொய்கையானது எதுன்னு கேட்டாக்க சாட்சாத் பராசக்தியான தேவியோட ஸ்வரூபந்தான் சரவணங்கிற மடுவிலிருந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது புராணங்கள்லாம் விசேஷமாக வர்ணனம் பண்ணியிருக்கா அந்த சரவணத்தினுடையதான ஒரு வரலாறு எதில் இருக்குன்னு கேட்டாக்க திரிபுரா ரகசியங்கிறதான மகா கிரந்தத்தில் விசேஷமாக அந்த சரவணத்தினுடைய ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணியிருக்கா அப்போது சாட்சாத் பார்வதியான பராசக்தி தன் சரீரத்தை ஜலமாக உருக்கின்றாளாம் ஜலமாக உருக்கின சரீரம்தான் சரவணமாக இருக்குது அப்படிங்கிறதும் மறுபடி தன் சரீரத்தை எடுத்துக்கும் பொழுது கூட அம்பாள் என்ன பண்ணினாலும் இந்த சரீரமான ஜலரூபமான என்னுடைய இந்த தேகம் இப்படியே இருக்கட்டும் பிற்காலத்தில் இதன் மூலமாக ஒரு குமாரன் ஜனிப்பான் அப்படின்னு அனுகிரகத்தை பண்ணினாலாம் போலே பரமசிவனுடைய தேஜஸானது சரவணத்தில் விழ சரவணத்திலிருந்து ஆறு தாமரைகள் உண்டாச்சு அப்படிங்கிறதும் அந்த ஆறு தாமரைகள்லையும் ஆறு குழந்தைகள் உண்டாச்சு அப்படிங்கிறதுலையும் அப்படி அந்த ஆறு குழந்தைகளும் அந்த சரவணத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னாக்க பார்வதியினுடையதான ஒரு தேகத்தில் சிவ தேஜஸ் விழ அதிலிருந்து சாட்சாத் சண்முகருடையதான ஒரு அவதாரமானது நிகழ்ந்ததுன்னு விசேஷமாக சொல்லுவா சரவணத்திலிருந்து வந்ததுனால அவர் சரவண பவன் அப்படின்னு பேர் நீ லோகமாதா என்ன பண்ணினாலா தன்னுடைய குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசையோட கூட ரிஷபவாகனத்தில் சுவாமி அம்பாலும் இருக்கும் பொழுது சுவாமி இறங்கிறதுக்கு முன்னாடி ரிஷபவாகனத்திலேருந்து சாட்சாத் பராசக்தி அப்படியே குதித்து அந்த குழந்தைகளை நோக்கி அப்படி கை நீட்டினாலாம் ஆறு குழந்தைகளும் அம்மானு ஓடி வந்து அப்படியே அந்த அம்பாளை கட்டிக்கும் பொழுது இந்த லோகமாதாவான பராசக்தி தன் ஆறு குழந்தைகளையும் அப்படி சேர்த்து ஒரு குழந்தையாக அணைச்சுண்டாங்கிறதும் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு சரீரத்தோடு கூட ஆறு முகத்தோடையும் பன்னிரெண்டு கரங்களோடையும் பிரகாசித்தது அப்படின்னு விசேஷமாக சண்முகருங்கிற நாமாவானது அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவா சுப்பிரமணியம் அப்படிங்கிறது பூர்ண பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடியதான ஒரு மூர்த்தங்கிறத குறிக்கிறது சுப்பிரமணியம் அப்படிங்கிறதான நாமாவே பூர்ண பிரம்மஸ்வரூபமாகவே ஜுவலிக்கக்கூடிய பிரம்மண்யோம் அப்படின்னு சொல்லுவா சுப்பிரமணியோம் 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 அப்படின்னு சுப்பிரமணியோகம் அப்படிங்கிறது சிவோகம் எப்படி நம்ம சொல்கிறோமோ சிவோகம் பாவனையில் இருக்கணும் சாட்சாத் நானே சிவன் அப்படிங்கிறதான பாவனையில் எப்படி இருக்கணும்னு சிவோகம் பாவனை எப்படி சொல்கிறோமோ அகம் வித்யேவ விபாவகே பவானீம் அப்படின்னு நானே சாட்சாத் பவானியோட ஸ்வரூபம்னு எப்படி உணரணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி சுப்பிரமணியோபாசகா அத்தனை பேருமே சுப்பிரமணியோகம் அப்படின்னு நானே சுப்பிரமணியருங்கிறதான ஒரு பாவனையோடு இருக்கணுங்கிறது சம்பிரதாயம் அப்படி இந்த பிரம்மத்தை தவிர்த்து லோகத்தில் வேறு ஒன்று கிடையாது பிரம்மந்தான் இத்தனை விதமான ஒரு வடிவங்களோடையும் பிரகாஷிக்கிறதுங்கிறது ரொம்பவும் ஆச்சரியம் அந்த பிரம்மந்தான் சுப்பிரமணியராக அவதாரம் பண்ணி இருக்கும் பொழுது விசேஷமாக வள்ளியோடையும் தேவசேனையோடையும் பிரகாஷிக்கிறது அப்படின்னு மகாவள்ளி கஜவள்ளின்னு பேர் சொல்லுவா மகாவள்ளிங்கிறது சாட்சாத் வள்ளியம்மை கஜவள்ளிங்கிறது தேவசேனை அவள் ரெண்டு பேரும் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வள்ளியம்மை இச்சாசக்தி தேவசேனை கிரியாசக்தி போலி சுப்பிரமணியருடைய கையில் இருக்கிற அந்த வேலானது சாட்சாத் ஞானசக்தின்னு சொல்லுவாள் அந்த சக்தி வேலானது என்னன்னு கேட்டாக்க சாட்சாத் பஞ்சதசாட்சரி மகாமந்திரத்தோட ஸ்வரூபம்தான் அந்த சக்திங்கிறது ஜெகன்மாதாவனுடைய ஸ்வரூபந்தான் பராசக்தி சூரபத்மாதி ராட்சசால சம்ஹார மன்னர்த்துக்கு தன்னுடைய தேகத்திலிருந்து மந்திரரூபமான ஒரு ஆயுதத்தை சிருஷ்டி பண்ணி சுப்பிரமணியருக்கு கொடுத்தா அப்படிங்கிறதும் அதுதான் சக்தி வேலா இருக்குதுன்னு விசேஷமாக சொல்லுவாள் அந்த வேலுக்கு பஞ்சதசாட்சரி மந்த்ராட்சரமான ஒரு நாமாவளிகளே விசேஷமாக அர்ச்சனை பண்ணுற வழக்கமானது இருக்குது மந்த்ராட்சர கர்ப்பிதமான நாமா அந்த வேலுக்கு விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா அப்படி சுப்பிரமணியரும் சாட்சாத் ஸ்ரீவித்யா மந்திர விக்கிரகமாகவே தான் பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறது விசேஷம் எப்படி அம்பாளுக்கு
மூலாதார க்ஷேத்திரம், சுவாதிஷ்டான க்ஷேத்திரம், மணிப்பூரக க்ஷேத்திரம்லாம் நம்ம சொல்கிறோம், விசேஷமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி சுப்பிரமணியருக்கும் அந்த அறுபடை வீடுமே பார்த்தாக்க ஆறு சக்கரங்களை குறிக்கிறதுன்னு தான் சொல்லுவாள். மூலாதாரம் பரி, மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூலாதார பரியின்னும் சகசிராரம் வரைக்கும் இருக்கப்பட்டதான க்ஷேத்திரங்கள் தான் அந்த ஆறு க்ஷேத்திரங்களுமேங்கிறத விசேஷமான ஒரு ஒரு சம்பிரதாயமானது உண்டு. திருத்தரிகை மறை பிரம்மரந்திரத்தை குறிக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம்னு சொல்லுவாள். வெள்ளி தேவசேனையோட சாட்சாத் பூர்ண பிரம்மஸ்வரூபமான சுப்பிரமணியர் அந்த க்ஷேத்திரத்தில் பிரகாஷிக்கிறார் அப்படிங்கிறது. அப்படி திருத்தணி க்ஷேத்திரமானது பிரம்மரந்திரத்தை குறிக்கக்கூடியது, சகசிராரத்தை குறிக்கக்கூடியதுன்னு பூர்ண பிரம்மஸ்வரூபமாக சாட்சாத் அந்த க்ஷேத்திரத்தில் சுப்பிரமணியர் வெள்ளி தேவசேனையோட கூட பிரகாஷிக்கிறார் அப்படின்னு விசேஷமாக சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்வரூபம், பூர்ண பிரம்மஸ்வரூபம், சிவசக்தி ஐக்கியத்திலிருந்து வந்த ஸ்வரூபம் அது. எல்லோரும் சொல்லுவா கணபதியானவர் அம்பாள்கிட்டேருந்து வந்தார் சக்தி ஸ்வரூபம், அப்படி முருகன் வந்து சிவன்கிட்டேருந்து மாத்திரம்தான் வந்தார் அப்படின்னு. இப்படி ரெண்டு பேருமே அப்படி அவள் சொல்லுறது அவளுடைய மூடத்தனமே தவிர்த்து வேறு ஒன்று கிடையாது. யார் சொன்னாலும் சரி அது வந்து அவளுடைய மூடத்தனம். சிவசக்தியோட ஐக்கிய ஸ்வரூபம் தான் மகாகணபதி, சிவசக்தியோட ஐக்கிய ஸ்வரூபம் தான் சுப்பிரமணியர். இதில் எந்த விதமான சம்சயமுமே இல்லை. லிங்க புராணத்தில் சொல்லி இருக்கிறபடி விசேஷமாக பார்வதியும் பரமேஸ்வரனும் ஓங்காரத்தை பார்க்கும்பொழுது அந்த ஓங்காரமே என்னாச்சுன்னா அதிலிருந்து மகாகணபதி வந்தாருங்கிறத விசேஷமாக சொல்கிறார். லலிதோபாக்யானத்துலேயும் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரான்னு காமேஸ்வர சைத்தன்யம் அம்பாளுடைய முகத்தில் பட்டு தேவியின் சைத்தன்யத்தோடு கலந்து பராசக்தியோட சைத்தன்யத்தோடு கலர்ந்து ரெண்டு சைத்தன்யமும் சேர்ந்து தான் லலிதா பரமேஸ்வரியனுடைய மந்தஸ்மிதத்திலிருந்து மகாகணபதியினுடைய ஆவிர்வாவமானது ஏற்படுறது. அதுபோல் சுப்பிரமணியரும் சிவனுடைய தேஜஸ் சரவணத்தில் விழ தேவியோட சைத்தன்யத்தோட கலர்ந்து தான் சிவச்சைத்தன்யமானது பரதேவதையினுடைய சைத்தன்யத்தோட கலந்து தான் சுப்பிரமணியருடையதான ஒரு ஆவிர்வாவமானது ஏற்படுறது. அப்படி மகாகணபதியும் சரி சுப்பிரமணியரும் சரி ரெண்டு பேருமே சிவசக்தியினுடைய சம்மேளனத்திலிருந்து வந்தவாதான் விசேஷமாக. அப்படி சுப்பிரமணிய மூர்த்தமானது ஆச்சரியமான மூர்த்தம், நிறைய தத்துவங்கள் உண்டு, கௌமாரங்கிற தனி மதமே உண்டு. சாக்தம்னு எப்படி அம்பாளை நம்ம பிரம்மமாக சொல்கிறோமோ, சைவம்னு பரமேஸ்வரனை எப்படி பிரம்மமாக சொல்கிறோமோ, அது மாதிரி கௌமாரம்னு சுப்பிரமணியர் தான் பிரம்மம்னு சொல்லக்கூடியதான ஒரு மதமும் உண்டு. கௌமார உபாசனையானது விசேஷமாக தட்சிண தேசத்துலேயும் இருந்திருக்கு, வட தேசத்துலேயும் இருந்திருக்கு, ரெண்டு தேசங்கள்லேயுமே இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி விசேஷமாக அந்த கௌமார உபாசனையானது சுப்பிரமணியோபாசனையானது ரொம்ப விசேஷம். இன்னும் எத்தனையோ பேருக்கு முருகன்னா உயிராக இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கா. தமிழில் முருகன்னு நம்ம சொல்கிறோம், முருகன்னா அழகுன்னு அர்த்தம். அவரை விட சௌந்தரியமானது லோகத்தில் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட பரம சௌந்தரியமூர்த்தி, பரமசுந்தர மூர்த்திங்கிறதுனால முருகன் அப்படின்னு பேர். குமாரன் சொல்லுவா, குமரன்னு சொல்லுவா, குமாரன் அப்படின்னு. குமாரஹா மாரஹான்னா மன்மதன் அர்த்தம். குமாரஹா மன்மதனை பழிக்கிற அழகா, மன்மதனையே பழிக்கக்கூடிய பரமசுந்தர மூர்த்தியாக இருக்கிறதுனால குமாரஹான்னு அவருக்கு பேர். அந்த குமாரனுக்கு நிறைய வடிவங்கள் உண்டு. பரமேஸ்வரனுக்கு எப்படி நிறைய வடிவங்கள் சொல்கிறோமோ, தக்ஷசம்ஹார மூர்த்தி, காலசம்ஹார மூர்த்தி, காமசம்ஹார மூர்த்தி, எத்தனையோ மூர்த்தங்கள், 64 மூர்த்தங்களை அஷ்டாஷ்டக விக்கிரக லீலான்னு பரமேஸ்வரனுக்கு சொல்கிறா போல் சுப்பிரமணியருக்கும் நிறைய மூர்த்தம் உண்டு. வள்ளி கல்யாண மூர்த்தி உண்டு, ரௌஞ்சசம்ஹார மூர்த்தி, தாரகசம்ஹார மூர்த்தி, சூரபத்மசம்ஹார மூர்த்தி, வள்ளி தேவசனா சகேத கல்யாண சுப்பிரமணிய மூர்த்தி அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமான ரூபங்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷமாக உண்டு. அப்படி அதில் வள்ளி கல்யாண மூர்த்தியோட வைபவத்தை வள்ளி திருமணம் அப்படிங்கிறதான தலைப்பில் விசேஷமாக நாம் சிந்தனை செய்ய போகிறோம். சுப்பிரமணியருடைய கிருபா கட்டாட்சத்தோட கூட, அவருடைய கருணா கட்டாட்சத்தோட கூட விசேஷமாக சிந்தனை செய்ய போகிறோம். வள்ளி கல்யாண மூர்த்தி சுப்பிரமணிய சுவாமியோட வைபவத்தை சொல்லும் பொழுது சங்கர பகவத் பாதாள் ஆச்சரியமாக சொல்கிறார். மயூராதி ரூடம் மகாவாக்கிய கூட்டம், மனோகாரி தேகம் மகச்சித்த கேகம், மகீ தேவதேவம் மகாவேதபாவம், மகாதேவபாலம் பஜே லோகபாலம் அப்படின்னு. மயூராதி ரூடம், மயிலை வாகனமாய் உடையவர் அப்படின்னு. தேவமயில் அசுரமயில்லாம் சொல்லுவா, அது வேறு விஷயம். ஆனால் விசேஷமாக வேதமே பகவானுக்கு வாகனமாக இருக்குன்னு சொல்லுவா. வேதமே சாட்சாத் மயில் ரூபத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு வாகனமாக இருக்குது அப்படிங்கிறது மயூராதி ரூடம். மகாவாக்கிய கூட்டம் அப்படின்னாக்க தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மை வாகமஸ்மி, அயமாத்மா பிரம்மான்னெல்லாம் வேதமானது சொல்லுறது. நாமே பிரம்மஸ்வரூபம், பிரம்மம் வேற நான் வேற இல்லைங்கிறத உணரக்கூடியதான ஒரு தத்துவ ரீதியாக அதை உணரக்கூடியதான ஒரு வாக்கியங்கள் வேதங்களில் இருக்குது. அந்த சதுர் வாக்கியங்களும்
சுப்பிரமணியரை தான் பிரம்மமாக சொல்லுறது. மகாவாக்கிய ரூபமாக இருக்கப்பட்டவர், நான்கு வாக்கியங்களுடைய வடிவாக இருக்கப்பட்டவர் சாக்ஷாத் சுப்பிரமணிய மூர்த்தி தாங்கிறத மயூராதி ரூட்டம் மகாவாக்கிய கூட்டம் மனோகாரி தேகம் மகஷ்சித்த கேகம் மனசை அழிக்கக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவர், பிரம்மஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியவர், மனோலயத்தை கொடுக்கக்கூடியவர். மனசு அழிஞ்சு போயிடுத்துன்னா பிரம்மம் தெரியும், மனசு இருக்கிற வரைக்கும் பிரம்மம் தெரியாது. மனசு அழிஞ்சு போயிடுத்துன்னா பிரம்மம் தெரியும்னு சொல்லுவா. அந்த ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியவர் மகஷ்சித்த கேகம் சுப்பிரமணியா, என் சித்தத்தில் எப்பொழுதுமே நீ வசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். நம்முடைய சித்தத்தில் எப்பொழுதும் சுப்பிரமணிய மூர்த்தியினுடைய ஸ்வரூபமானது அப்படி பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு. மகஷ்சித்த கேகம் மகீ தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் மகீ தேவதேவம்னு சொன்னால் மகீ தேவகான்னா பூலோகத்தில் இருக்கிற தேவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அப்படி மகீ தேவதேவம் பிராமணர்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடியவங்கிற அர்த்தத்தில் பகவத் பாதாள் இங்கே பண்ணியிருக்கா. மகீ தேவதேவம் மகாவேதபாவம் அப்படின்னு, மகாவேதபாவம் வேதங்களால் பிரதிபாலிக்கப்பட்ட மூர்த்தியாக விளங்கக்கூடியவர். மகாதேவ பாலம் மகாதேவனுடைய பிரியமான குமாரன், பரமேஸ்வரனுடைய குமாரன். பஜே லோக பாலம் லோகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுப்பிரமணியமூர்த்தியினுடைய பாதார விந்தங்களே சதா ஸ்மரிப்போம் அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்கத்தில் பகவத் பாதாள் விசேஷமாக சொல்லியிருக்கார். அப்படி அந்த சுப்பிரமணியருக்கு ரெண்டு பத்னிகள் உண்டு. அவ ரெண்டு பேருடைய தாத்பரியத்தையும் நாம் சிந்தனை செய்தோம். தெய்வசேனை வள்ளி இவா ரெண்டு பேருமே சுப்பிரமணியருடைய பத்னிகள். இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருக்கப்பட்டா. அப்படி இச்சாசக்தி ரூபமான வெள்ளியானவள் சாட்சாத் பூலோகத்தில் அவதாரம் பண்ணினா. அவள் எப்படி பிறந்தான்னு கேட்டாக்க, ஒரு மானினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தா அப்படின்னு சொல்கிறது கதைகளெல்லாம் சொல்லுறது. மான் வயத்திலிருந்து ஜெகன்மாதாவான வெள்ளி ஆவிர்பவிச்சு வந்தா அப்படின்னு சொல்லுறது. சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடைய குமாரிகள் தான் ரெண்டு பேருமே. பகவானுடைய ஆனந்த கண்ணீர்லேருந்து தோன்றினவர்கள்னு புராணம் சொல்லுறது. சாட்சாத் பரமாத்மாவினுடைய ஆனந்த கண்ணீர்களிலிருந்து அமுதவல்லி சுந்தரவல்லிங்கிற ரெண்டு பெண்கள் பகவானுக்கு தோன்றினா. ரெண்டு பேருமே சுப்பிரமணியருடைய சரித்திரத்தை அப்படியே மனசில் ஸ்மரித்து கொண்டு சுப்பிரமணியருடைய கதைகளையெல்லாம் கேட்டு அவருடைய லீலா வினோதங்களை எல்லாம் கேட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதான ஒரு ஆசையோட கூட சுப்பிரமணியரையே ஸ்மரிச்சுன்னு இருந்தாளாம். பகவான் சொன்னாரா, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னொரு ஜென்மா அடுத்து சுப்பிரமணியரை கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு பகவான் உத்தரவு கொடுக்க, அதுபோல் தெய்வயானையானவள் அப்படி விசேஷமாக இந்திரனுக்கு பொண்ணாக பிறந்தா அப்படின்னும் போலே வள்ளி நம்பிராஜன்கிற வேடனுக்கு பொண்ணாக பிறந்து சுப்பிரமணியரை கல்யாணம் பண்ணிண்டாங்கிற சரித்திரமானது விசேஷமாக இதில் இருக்குது. அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு சொல்லக்கூடியதான மகாவிஷ்ணுவினுடைய குமாரிகள் தான் விசேஷமாக வள்ளியாகவும் தேவசேனையாகவும் பிரகாஷிக்கிறாங்கிறது புராணங்கள் ஆச்சரியமாக சொல்லியிருக்கு. அதில் இவா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக சகஸ்திரநாமா உண்டு. சுப்பிரமணியருக்கு ஷண்முக சகஸ்திரநாமாவே உண்டு. ஆறு முகத்துக்கும் தனித்தனியாக சகஸ்திரநாமா. வள்ளி தேவசேனா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக சகஸ்திரநாமம் உண்டு, அஷ்டோத்திரம் உண்டு. சங்கர சம்ஹிதையில் ஸ்காந்த புராணத்தில் விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அவளுடைய தியானமானது விசேஷமாக உண்டு. சுப்பிரமணியருடைய வைபவத்தை பகவத் பாதாள் எப்படி சொல்கிறாங்கிறத சிந்தனை பண்ணினோம். தெய்வசேனையோட தியானத்தை சொல்லும் பொழுது பீதாமுத்பல தாரிணீம் சசினிபாம் திவ்யாம்பராலங்கிருதாம் வாமே லம்பகராம் மகேந்திர தனயாம் மந்தாரமாலான்விதாம் தேவை அர்ச்சித பாத பத்மயுகளாம் ஸ்கந்தஸ்ய வாமே ஸ்துதாம் திவ்யாம் திவ்ய விபூஷணாம் திருநயனாம் தேவீம் திரிபங்கீம் பஜேன்னு மூணு கண்களை உடையவளா தேவசேனாம்பால வர்ணனம் பண்ணியிருக்கா. திருநயனாம் தேவீம் திரிபங்கீம் பஜே அப்படி திரிபங்கமாக இடுப்ப வளச்சென்றிருக்காளாம். பீதாம் உத்பலதாரிணீம் உத்பல புஷ்பத்த கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவளும் சசினிபாம் சந்திரனை போன்ற முகத்தாமரையை உடையவளும் திவ்யாம்பராலங்கிருதாம் சர்வாபரண பூஷிதையாக பிரகாஷிக்கக்கூடியவளும் வாமே லம்பகராம் இடது கையை தொங்க விட்டு கொண்டிருக்கக்கூடியவளும் மகேந்திர தனயாம் சாட்சாத் இந்திரனுடைய பெண்ணாக விளங்கக்கூடியவளும் மந்தார மாலான்விதா மந்தார புஷ்பத்தையே மாலையாக தரிச்சு கொண்டிருக்கக்கூடியவளும் தேவைர் அர்ச்சித பாத பத்மயுகளாம் தேவர்களாலே அர்ச்சிக்கப்பட்டதான பாத பதுமத்தை உடையவளும் ஸ்கந்தஸ்ய வாமேஸ்துதாம் ஸ்கந்தருடையதான வாமபாகத்தே விளங்கக்கூடியவளும் முருகனுடைய இடது பாகத்தில் விளங்கக்கூடியவளும் இடப்பக்கம் விளங்கக்கூடியவளும் திவ்யாம் திவ்ய விபூஷணாம் திவ்யமான ஸ்வரூபத்தை உடையவளும் திவ்யமான ஒரு பூஷணங்களை தரிச்சு கொண்டிருக்கக்கூடியவளுமான திருநயனாம் முக்கண்களை உடையவளுமான
திரிபங்கமாக விளங்கக்கூடியதான தேவசேனாம்பாளை ஸ்மரிப்போம், தேவசேனாம்பாளையே பஜிப்போங்கிறது ஆச்சரியமான தேவசேனா தியானம். தேவசேனையினுடைய பிரபாவமானது எப்பேற்பட்ட பிரபாவம்னு சொன்னாக்க, சஷ்டி தேவின்னு இவளைத்தான் நாம் சொல்கிறோம்னு தேவி பாகவதம் விசேஷமாக சொல்லுறது. தேவி பாகவதத்தில் தேவசேனையோட சரித்திரமானது ஆச்சரியமாக இருக்குது. மகா பிரகிருதியினுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள், பிரியவிரத மனுவினுடையதான பிள்ளைக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே தவறி போயிடுது. தவறி போன உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு ஸ்மசானத்துக்கு போகிறான். ஒரே அவனுக்கு துக்கம் தாங்க முடியலை. இப்படி பிறந்த உடனே தங்க விக்கிரகம் மாதிரி பிறந்த இந்த குழந்தையானது போய் இப்படி ஸ்மசானத்துக்கு எடுத்துகிட்டு போகும்படியாக அடுத்தே பிறந்த உடனே ரொம்பவும் துக்கத்தோடு கூட என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, மனசில் துக்கத்தோடு இருக்கும்பொழுது ஆகாஷ விமானத்தில் ஸ்வர்ணம் போல் பிரகாஷிக்கக்கூடியவளும் பிரம்மஸ்வரூபினியுமான சாட்சா தேவசேனாம்பாள் அந்த இடத்துக்கு வர, இந்த குழந்தைய தன்கிட்ட வாங்கிட்டு மார்போடு அணைச்சிக்கிற. அப்படி மார்போடு அணைச்சின்ற உடனேயே அந்த குழந்தைக்கு ஜீவன் வந்துடுறது. அப்போது பிரியவிரதன் ஆச்சரியப்பட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, நீ யாருமா, நீ யாருன்னு தெரியலையே எனக்கு, சரஸ்வதியா லக்ஷ்மியா பார்வதியா நீ யாரு சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்கிற அம்பாள், நான் தேவசேனையின், எனக்கு பேர் ஸ்கந்தருடைய பிரிய பத்னினா, தேவசைன்யங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள், அதனால் எனக்கு தேவசேனைன்னு பேர், தேவயானைன்னு நம்ம சொல்கிறோம். ஐராவதத்தினுடைய பாலை புசிச்சு வளர்ந்ததுனால அவளுக்கு தேவ குஞ்சரி, தேவயானையில் தான் நம்ம சொல்லணும். தந்திரசாஸ்திரங்களில் விசேஷமான இடமே இவளுக்கு உண்டு. சஷ்டி தேவி ஆராதனை ரொம்ப விசேஷம். சஷ்டியிலேயே முருகனுக்கு விரதம் இருக்கோன்னா இவளுக்காக தான், இவ கட்டாட்சத்தை பெறுறதுக்காக தான் சஷ்டியில் விரதம் இருக்கும்னு சொல்லுவாள். அப்போது அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை உடையவள், குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல், பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது, ஆபத்துன்னு சொன்னாக்க ஜுவரம் வந்துடுத்து, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாக்க தேவசேனா தேவியை ஸ்மரித்த மாத்திரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிடும். அப்பேற்பட்ட ஒரு பரமகருணாமூர்த்தி அவள். அப்படி சஷ்டி தேவியாக விசேஷமாக அவளுடைய ஆராதனையானது, தனி பூஜா கிரமம் யந்திரங்கள் எல்லாமே உண்டு. தேவசேனைக்கும் உண்டு, வள்ளிக்கும் உண்டு, எல்லாமே ரொம்ப ரகசியமான ஒரு விஷயங்களாகவே இருக்குது. அப்படி ஒரு தேவி பாகவதத்தில் ஸ்கந்தருடைய பத்னியோட வைபவமானது ஆச்சரியமாக கொடுத்துருக்கா, பரதேவதையோட வைபவத்தை. அப்படி பிரியவிரதன்கிட்ட என்னுடைய ஆராதனா கிரமத்தை எல்லா இடங்கள்லையும் பரப்புன்னு உத்தரவிட்டுட்டு ஸ்கந்தலோகத்துக்கு மறுபடி தேவசேனை சென்றான்னு சொல்லுவாள். ஸ்கந்த புவனம்னே தனியாக உண்டு. பரமேஸ்வரனுக்கு கைலாசத்தை எப்படி சொல்கிறோமோ, அம்பாளுக்கு ஸ்ரீபுரத்தை எப்படி சொல்கிறோமோ, மணித்வீபத்தை எப்படி சொல்கிறோமோ, ஸ்கந்த புவனம்னு முருகருடைய புவனத்துக்கு வள்ளி தேவசேனையோட கூட சுப்பிரமணியர் அங்கே பிரகாஷிக்கிறார். சுப்பிரமணியோபாசகாலெலாம் சுப்பிரமணியரை உபாசனை செய்யக்கூடியவர்கள் ஸ்கந்த புவனத்துக்கு தான் போவான்னு விசேஷமாக சொல்லுவாள். மகாகணபதியோட புவனத்துக்கு ஆனந்த புவனம்னு பேர். ஆனந்த மூர்த்தி அவர் தான் இருக்கிறதுலையே, மகாகணபதி தான் அவரே ஆனந்தமான மூர்த்தி, அதனால தான் அவர் புவனத்துக்கே ஆனந்த புவனம்னு பேர். அப்படி ஸ்கந்த புவனம்ங்கிறது சுப்பிரமணியர் வசிக்கக்கூடிய புவனத்துக்கு ஸ்கந்தஹா ஸ்கந்த புவனம் அப்படின்னு பேர். அப்படி விசேஷமாக அந்த தேவசேனா பகவதியானவள் எப்படி அனுகிரகம் பண்ணினாங்கிறத விசேஷமாக இன்னொரு சரித்திரத்தில் நாம் சிந்தனை செய்யலாம். அப்படி தேவசேனையோட ஸ்வரூபத்தை தேவி பாகவதத்தில் ஆச்சரியமாக வர்ணனம் பண்ணியிருக்கா போலே. மகாவள்ளியோட ரூப தியானமானது அதிவிசேஷமாக பிரகாஷிக்கக்கூடியது. ஷியாமாம் பங்கஜ சம்ஸ்திதாம் மணிலசத்தாட்டங்க கர்ணோஜ்வலாம் சவ்யேலம்பகராம் கிரீட்ட முகுடாம் துங்கஸ்தனோத்கஞ்சுகாம் வாமே பங்கஜ தாரிணி சரவணோத்பூதஸ்ய சவ்யேஸ்துதாம் குஞ்சாமால்யதராம் பிரவாளவதனாம் வள்ளீஸ்வரீம் பாவகே அப்படின்னு வள்ளீஸ்வரியும் பாவகே அழகா சொல்லியிருக்கார். வள்ளீஸ்வரியான உன்னை நான் பாவிச்சுக்கிறேன், அகம் வித்யேவ பாவகே பவானியம்னு எப்படி அம்பாவை பாவனை பண்ணிக்கிறோமோ அது மாதிரி வள்ளியோட ஸ்வரூபத்தை பாவனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு. பாவனை தான் சத்தியம். பவானி பாவனாகம்யா பவாரண்ய குட்டாருகான்னு சகசிரநாமா சொல்லுறது. பவானி பாவனாகம்யா, பாவனா மாத்திரத்தில் திருப்தி அடையக்கூடியவள், அவள் ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபமாகவே பாவனை செய்து கொள்ளணும். அப்பேற்பட்ட வள்ளீஸ்வரியை பாவிச்சுக்கிறேன். ஷியாமாம் பச்சை பசேல்னு இருக்கக்கூடியவளும், தேவசேனா சகச்சுவேல்னு இருப்போ, வள்ளீஸ்வரி அப்படி பச்சை பசேல்னு இருக்காளா, வள்ளீஸ்வரியானவள் பச்சை பசேல்னு விளங்கக்கூடியவளும், பங்கஜ சம்ஸ்ததாம் தாமரையின் மீது விளங்கக்கூடியவளும், மணிலச தாட்டங்க கர்ணோஜ்வலாம் தாட்டங்கத்தோடைய கூட்ட ஜுவலிக்கக்கூடியவள், அழகியதான தாட்டங்காபரணத்தோடைய ஜுவலிக்கக்கூடியவளும், சவ்யே லம்பகராம் சவ்யம்னா வலதுகை, வலதுகையை தொங்க விட்டு கொண்டு இருக்கக்கூடியவளும், சவ்யே லம்பகராம் கிரீட்ட மகுட்டாம் கிரீட்ட மகுட்டத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவளும், துங்கஸ்தனோத் கஞ்சுகாம் கஞ்சுகத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவளும், வாமே பங்கஜதாரிணி அப்படின்னு
இடது கையில் தாமர புஷ்பத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவளும் வாமே பங்கஜ தாரிணி ஷரவணோத்பூதஸ்ய ஷரவணோத்பூதம்னு ஷரவணத்தில் தோன்றினவ சுப்பிரமணியரை சொல்கிறாங்க. ஏன்னாக்க சக்தி பிரபாவத்தை விசேஷமாக இங்கே ஷரவணோத்பூதஸ்ய சவ்யேஸ்து தாம் அப்படி ஷரவணோத்பூதஸ்ய ஷரவணத்திலிருந்து தோன்றிய சண்முகருடையதான வலது பாகத்திலே விளங்கக்கூடியவளும் குஞ்சாமால்யதராம் குஞ்சாமால்யதராம் பிரபாலவதனாம் வள்ளீஸ்வரீம் பாவகே அப்படின்னு வள்ளீஸ்வரியான அம்பாளை இந்த அழகிய ஸ்வரூபத்தை உடையவளாக விளங்கக்கூடிய வள்ளீஸ்வரியான அம்பாளை ஸ்மரிப்போங்கிறது வள்ளி தேவியனுடைய ஆச்சரியமான ஒரு தியானம். அந்த வள்ளி தேவியானவள் சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடையதான ஆக்ஞைக்கு இணங்கி என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக பூலோகத்தில் அவதாரம் பண்ணினா, சுப்பிரமஞ்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சுப்பிரமஞ்சரை தவிர்த்து வேறு எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே சுப்பிரமஞ்சரை தவிர்த்து வேறு எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் வளர்ந்தாளாம். பார்வதியானவள் எப்படி பரமேஸ்வரனை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்தாளோ, தாட்சாயணி எப்படி பரமசிவனை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தாலோ, அதுபோல் வள்ளீஸ்வரியும் சுப்பிரமஞ்சரை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாத வளர்ந்தாளாம் அப்படி. அதாவது வேடர் குளத்தில் இருக்கிற நம்பிராஜன் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க அந்த குழந்தைய பெற்றுடுத்து அந்த குழந்தையே தத்தெடுத்து வேடராஜன் வளர்த்தார் அப்படின்னு சொல்லுவாள். காடு பிரதேசத்தில் வேடர்கள் தானே இருப்பா, அதனால தான் வெள்ளீஸ்வரியை பாவிக்கும் பொழுது வேடராஜனுடைய பெண்ணாவே பாவிக்கக்கூடியதான சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் இருக்குது. ஷியாமாம்னு பச்சபசையில் இருக்கப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவள பச்சை விக்கிரகம் மாதிரி அந்த குழந்தையானது ஆச்சரியமாக இருக்குது. குழந்தையோட ஸ்வரூபத்தை பார்த்து மெய் மறந்து போய், இது சாதாரண குழந்தை இல்லை, சாட்சாத் சக்தி ஸ்வரூபமான ஒரு குழந்தை தான் இது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த வேடராஜன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க அந்த குழந்தையை ஆர்த்து கெடுத்துட்டு போய் தன் குழந்தை போலவே பாவித்து வள்ளிக்கு ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தையை வளர்த்துண்டு வந்தார் அந்த வேடராஜன். அப்படி வளர்த்துண்டு வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க அந்த குழந்தையும் அப்படி வளர்ந்துட்டே வர அப்படி வளர்ந்துட்டே வரும்பொழுது அந்த சின்ன வயசுலேருந்தே சுப்பிரமணியன் மேலே அபாரமான ஒரு பக்தி. குறிஞ்சி மலைக்கு முருகன்னு சொல்லுவாள், அந்த 5 தினைகள் சொல்லுவாள். அதில் வந்து குறிஞ்சிக்கு முருகன், பாலைக்கு கொற்றவைன்னு சொல்லுவாள் துர்கை. ஒவ்வொரு தினைக்கும் ஒவ்வொரு தெய்வமானது உண்டு. குறிஞ்சிங்கிற தினை மலையும் மலைவாழ் பிரதேசமும் இன்றைக்கும் குன்று தோறாடும் இடமெல்லாம் குமரன் திருக்கோவில்னு சொல்கிறோமே, எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகரோட கோவிலை பார்க்கலாம். மலையில் நிறைய எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அந்தந்த இடங்களில் சுப்பிரமணியருக்கு ஆலயம் இருக்கும். சுப்பிரமணியருடைய பிரதான ஆலயம் எல்லாமே திருச்செந்தூரை தவிர்த்து மற்றது எல்லாம் மலை பிரதேசம்தான். மற்றது எல்லாம் மலைக்கோவில் தான். ஒரு குமாரகோவில் ஆகட்டும், மருதமலை ஆகட்டும், திருத்தணிகை ஆகட்டும், எந்த க்ஷேத்திரமாக சுவாமி மலை ஆகட்டும், எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் மலைக்கு மேலே தான் சுவாமியினுடைய ஆலயமானது விசேஷமாக இருக்குன்னு சொல்லுவா. அப்படி வள்ளி தேவியானவள் விசேஷமாக அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு வள்ளிமலைன்னு பேர் இன்றைக்கும் அந்த வள்ளிமலையானது இருக்குது. வள்ளிமலைன்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமி அந்த க்ஷேத்திரத்தில் இன்றைக்கும் தரிசனம் பண்ணலாம் நம்ம. அந்த வள்ளி தேவியை தவிர்த்து பிரத்யக்ஷமாக பிரகாசிக்கக்கூடியதான ஒரு ஆத்ம சைத்தன்ய மூர்த்தம் அவள். அப்போது அந்த வள்ளி தேவியானவள் என்ன பண்ணினா, சுப்பிரமணியரை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லாத வளர்ந்துட்டே வர அந்த வேடராஜன் எப்படி அவர் வளர்த்தானோ, அவளுடைய குலவழக்கம் என்னவோ, அந்த குலவழக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து வள்ளியை வளர்த்துண்டு வரா. வள்ளியை வளர்க்கும் பொழுது அந்த வேட ஸ்திரீகள் எப்படி இருப்பாளோ, அம்பாளுக்கே சபரின்னு ஒரு ஸ்வரூபம் உண்டு. வேடஸ்திரீ ரூபத்தில் ஒரு வேஷமானது உண்டு. பராசக்திக்கே அந்த ஒரு ஸ்வரூபமானது உண்டு. அது மாதிரி அந்த வேட குலத்தில் எப்படி இருப்பாளோ அதுபோல் வள்ளி தேவியும் என்ன பண்ணுறா, வளர்ந்துண்டு வரா. அப்போ என்ன ஆறுது, ஒரு நாளுக்கு என்னது, நல்ல அழகியதான மனப்பருவத்தை அடைஞ்ச உடனேயே அடையும் வர சமயம், அதாவது 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாள். தாட்சாயணி பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது 5 வயசுன்னு சொல்லுவாள். அது மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு வழக்கமானது அந்த காலத்தில் இருந்தது. அதுபோல் வள்ளி என்ன பண்ணான்னு கேட்டாக்க, நன்றாக வளர்ந்த பருவத்தை அடைஞ்சால், அந்த பருவத்தை அடைஞ்சதும் என்ன பண்ணுறா, அதாவது தினைப்புனை காவல் காக்கிறதுன்னு சொல்லுவா. தினைப்புனம் காவல் அப்படின்னு சொல்லுவா விசேஷமாக. அதாவது அந்த பயிர்களை எல்லாம் கொத்தி திங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, உஷரமான ஒரு இது மேலே இருந்து கொண்டு காவல் காக்கிறது தினைப்புனம் காவல்னு பேர். அதாவது அறுவடை காலத்தில் அந்த பயிர்கள் எல்லாம் முற்றி நன்னா வளர்ந்துருக்கும் பொழுது
பறவைகளெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க மேலிருந்து வந்து பயிர்களை கொத்தி நாசம் விளைவிக்கும். அப்போது அது நாசம் விளைவிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணினான் கிட காவல் இருக்கிறது வழக்கம். அதுபோல் வள்ளியானவள் காவலுக்கு இருந்தாடா கூட தோழிகளோடு சேர்ந்து ஒசரமான ஒரு இதை கட்டி அதுக்கு மேலே இருந்து காவல் இருக்கிறதுங்கிற வழக்கம். அதுபோல் இவள் காவல் இருந்தால் இன்றைக்குமே நாம் பார்க்கலாம். அதாவது ராத்திரி நேரத்தில் நிறைய இந்த காடுகள் கிட்ட இருக்கிற பிரதேசங்களில் பார்த்தோம்னு சொன்னாக்க ராத்திரி நேரத்தில் பயிர்களை வந்து காவல் காப்பா இந்த யானை அதெல்லாம் வந்து எங்கேயாவது இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து காவல் காக்கிற வழக்கம் இன்றைக்குமே இருக்குது. அதுபோல் வள்ளி தேவியும் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க விசேஷமாக அப்படி காவல் காத்தன் தினைப்புனம் காவல்னு சொல்லிட்டு காவல் காத்தால் சங்க இலக்கியங்களில் விசேஷமாக தினைப்புனம் காவலுக்கு நிறைய சரித்திரங்கள் உண்டு. அதுபோல் காவல் காத்தாளா சாட்சாத் வள்ளியம்மை. அப்படி அவள் காவல் காத்துன்னு இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணுமே அதனால் பூமியில் அவதாரம் பண்ணி வந்திருக்கா தன்னையே நினச்சின்னு இருக்கா. அதுபோல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் சாட்சாத் சுப்பிரமணியர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க அழகிய விகடன் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு அழகான ஒரு தேஜஸோடு கூடினவராக அழகியதான ஸ்வரூபத்தை உடையதாக தன்னுடைய தேகத்தை மாற்றிக்கொண்டு என்ன பண்ணார் ஏற்கனவே குமாரன் தான் மன்மதனை பழிக்கக்கூடிய அழகை உடையவர் தான் ஆனாலும் விகடனாக மாதிரி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க வள்ளி போய் பேச்சு கொடுக்குறார். நீ யாரும்மா நீ இங்கே இருக்கியே தினைப்புனம் காவல் காக்கறேன்னு சொல்லுறியே யாருடைய பொண்ணுனி என்ன ஏதுன்னு எல்லாம் அவகிட்ட பேச்சு கொடுக்குறார். இவளும் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறார் பேசிகிட்டே இருக்கும் பொழுது உன்னுடைய அழகானது பரம சௌந்தரியவதியாக நீ இருக்க பரமசுந்தரியாக இருக்கப்பட்ட என்ன உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். இவளுக்கு கோபம் வந்துடுத்து. உங்களுக்கு தெரியுமா சுப்பிரமணியரை தவிர்த்து நான் வேறையும் மனசில் ஸ்மரிக்கிறது கூட கிடையாது. நீர் யார் எவருன்னே தெரியாது. உங்களை இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். உங்களை பார்த்தா வேடன் மாதிரி இருக்குது. எங்கள் ராஜ்யத்தில் உங்களை நான் பார்த்ததும் கிடையாது. நீங்கள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர் எந்த காட்டை சேர்ந்தவர் நீங்கள் எங்கே இருக்கீள் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீளே இதெல்லாம் என்ன நன்னா இருக்கா இப்படிலாம் ஒரு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாமா. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாக்க அந்த அடுத்த க்ஷணம் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது இந்த இடத்த விட்டு உடனே போங்கோ அப்படின்னு சொல்கிறார். இவர் கேட்க மாட்டேங்கிறார். தொடர்ந்து என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க அவகிட்ட வம்பு இழுத்துட்டு பேசிகிட்டே இருக்கார். இவரும் எப்படியாவது அவர் அப்புறப்படுத்தணுமே இது என்ன பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க அவரும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறா. இவர் போகவும் மாட்டேங்கிறார். இந்த சமயம் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க நம்பிராஜன் வரார். வேடராஜன் வரார். அவர் தன்னோட ரெண்டு மூணு பேரோடு அப்படி வரும்பொழுது இவர் சொல்கிறா இந்த க்ஷணமே இப்போவே நீங்கள் எங்கேயாவது ஓடி போயிடுங்கோ அப்படி இல்லைன்னா என் அப்பா கண்ணில் பட்டுட்டேல் அப்படின்னு சொன்னாக்க பெரிய ஆபத்து சம்பவிக்கும் அதனால் உடனே போங்கோ அப்படிங்கிறார். அந்த அவர் வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்க அந்த வள்ளியம்மை இருக்கக்கூடிய இடத்துக்கு அவருடைய பின்பக்கம் போய் ஒரு பெரிய வேங்கை மரமாக நிற்கிறாரா சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி. வேங்கை மரமாக நிற்கிறாருன்னு சொல்கிறார். இப்படி வேங்கை மரமாக அப்படி நிற்கும் பொழுது அந்த மரத்தை திடீர்னு இவன் பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு மரத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இதென்ன திடீர்னு இவ்வளவு பெரிய மலம் எப்படி முளைச்சது அதுவும் இந்த இடத்துல இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கூட வந்தவாள்லாம் சொல்லி இந்த மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்பிராஜன் சொல்கிறாரா இல்லை இல்லை இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் இந்த மரமானது நம்ம வள்ளிக்கு வந்து நிழல் கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கட்டும்னு சொல்கிறார். வாஸ்தவம் அதுதானே. சுப்பிரமணிய சுவாமியை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாள். அவர் தான் அவளுக்கு பதியாக விளங்க போகிறார். அதனால் அப்படி அதுபோல் தெரிஞ்சோ தெரியாமலையோ வேடராஜன் சொல்கிறான்னா இந்த மரமானது இவளுக்கு நிழல் கொடுக்கக்கூடியதான மரமாக இருக்கட்டும். இவள் தினைப்புனம் காக்கும் பொழுது சூரியனால் சூரிய கதிர்களால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவோ அப்போ அவளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு நிழல் போல இருக்கட்டுமே இந்த மரம் தான் இதையே வெட்ட வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து பேசிட்டு மறுபடி திரும்பி போகிறார். இந்த வேங்க மரம் மாதிரி நின்னவர் என்ன பண்ணார்னு கேட்டாக்க ஒரு கழவர் மாதிரி வேஷம் போட்டுண்டாராம். ஒரு கழவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணாலும் கேட்டாக்க வள்ளிக்கிட்ட போனாராம். எப்படி பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சாட்சாத் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்னு கேட்டால் கழவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அவரே அவரை துவேஷம் பண்ணிட்டார். இங்கே சுப்பிரமணியர் தன்னை துவேஷம் பண்ணிக்கல கழவர் மாதிரி வேஷந்தான் போட்டுட்டு போகிறார். ஆனால் என்ன பண்ணால் கேட்டாக்க பார்வதி கல்யாணத்தப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ண அம்பாள் வந்து கட்டுவும் உக்ரமாக தபசு இருக்கா அப்பர்ணாங்கிற ஸ்வரூபம் அவளுக்கு. அப்போது கீழே உதிர்ந்து கிடக்கிறதான ஒரு இலையை கூட சாப்பிடாமல் உக்ரமாக தபசிருந்தாளாம் பராசக்தி. சருகுகளும் இலைகளும் கீழே உதிர்ந்து கிடக்கும். தபஸ்விகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க கீழே உதிர்ந்து கிடக்கிற சருகுகளையும் இலைகளையுமே மாத்திரம்தான் சாப்பிட்டுட்டு அவள்லாம் தபசிருப்பாள். அந்த கீழே உதிர்ந்து கிடக்கிற சருகை கூட சாப்பிடாமல் பஞ்சாக்னிக்கு மத்தியத்திலே நின்று கொண்டு லோகமாதாவான பராசக்தி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க பரமசிவனை பதியாக அடையிறது கட்டும் தப்போபலம் தப்பத்தால் சரீரம் வாடும்படியாக தபசிருந்தான்னு சொல்கிறேன்.
அப்படி ஒரு மகா உக்ரமாக தபஸ் இருந்தால் மாங்காட்டில் பஞ்சாக்னிக்கு மத்தியத்தில் தபஸ் இருந்தான்னு ஸ்தலபுராணம் சொல்லுறது. காமாட்சி ஊசி முனைக்கு மேலே ஊசையை நட்டு வச்சு ஒரு காலில் நின்று கொண்டு மாங்காட்டில் பரமசிவனை பதியாக அடையிறதுக்கு தபஸ் காமாட்சியாக மகா உக்ரமாக தபஸ் இருந்தா காமாட்சின்னு ஸ்தலபுராணம் சொல்லுறது. அதுபோல் இமய பர்வதராஜனுக்கு பொண்ணாக பிறந்த பராசக்தியும் தபஸ் இருந்தா பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, தேவி தவம் இருக்கக்கூடியதான அந்த வர்ணசாலைக்கு இந்த கிழவனார் வரார். பரமசிவனே கிழவனாக வேஷம் போட்டுண்டு தன் ஸ்வரூபத்தை அப்படி மாற்றி கொண்டு வரார். வயசான கிழவராக இருக்காரே, பார்க்குறதுக்கு சிவனடியாராகவும் இருக்காரே, திடீர்னு இந்த பக்கம் வேறு இவர் வந்திருக்காரே அப்படின்னு எல்லாம் அம்பாள் யோஜனை பண்ணிட்டு வந்த அதிதியை போய் விரட்டப்படாது, நம்ம வந்து பண்ணுறது தப்பாச்சே, இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அந்த அதிதியை விரட்டப்படாது, அதனால் வந்து உபச்சாரம் பண்ணி நம்ம வந்து கேட்கணும்னு சொல்லி அவருக்கு உள்ளே கூப்பிட்டு உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி, ஜெயை விஜயை ரெண்டு தோழிகள் இருக்கா அவ ரெண்டு பேரும் எல்லாம் உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுறா. அதை கிழவனார் கேட்குறாரு, நீ யாருமா, நீ யார், ரிஷியோட பொண்ணாணி, இந்த ரிஷியோட பொண்ணு மாதிரி நீ இருக்கியே, ஆனால் பொண்ணை பார்த்தா ரிஷியோட பொண்ணு மாதிரி தெரியலையே, ஒரு பர்வ ஒரு ராஜனுடைய பொண்ணு மாதிரினா தெரியறது, ராஜாவினுடைய பொண்ணும் இப்படி ஒரு இது மாதிரி வேஷம் போட்டுண்டா எப்படி இருக்குமோ அப்படின்னா நீ இருக்கே, நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்குறார். அம்பாள் சொல்கிறா, பர்வதராஜனுடைய பொண்ணு. ஆஹா, பர்வதராஜனோட பொண்ணா, நீ போய் தபஸ் இருக்கலாமா, தபஸ் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது லோகத்தில், உன்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது, ஐஸ்வர்யம் வேணும்னு தபஸ் இருக்கியா, ஞானம் வேணும்னு தபஸ் இருக்கியா, என்ன வேணும்னு நீ தபஸ் இருக்கே, உன்கிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு அந்த கிழவர் கேட்குறார். அம்பாள் என்ன சொல்லுவோம், ஆத்துக்காரர் கோஷரம் தபஸ் இருக்கேன்னு சொல்ல முடியுமா, வெக்கம் அவளுக்கு, தலையை குனிஞ்சுக்கிறா கீழே. ஜெயா பக்கத்தில் நிற்கிற அவள் சொல்கிறாள், இல்லை இல்லை, இந்த உமாதேவியானவள் பார்வதி தேவியானவள் பரமசிவனையே பதியாக அடையும் போடும் தபஸ் இருக்கா. சிவசிவா, பரமசிவனை பதியாக அடையிறதுக்கா நீ தபஸ் இருக்கே, பரமசிவனையா, போயும் போயும் பரமசிவனையா, பரமம்னு சொன்னாலே எதுக்கு மேலே ஒன்று இல்லையோ அந்த வஸ்துவுக்கு பரசிவம் அது, பரமசிவனை பதியாக அடையிறதுக்கு தபஸ் இருக்கியா, தன் நம்ம இருக்கிறதே ஸ்மசானமாச்சே, ஒரு சத்வகுணமாக கூடி இருக்கிற இடத்துல அவர் இருக்காரா, இருக்கிறது ஸ்மசானம், உடுத்திருக்கிறதோ புலித்தோலும் யானத்தோலும் திரிசூலம் வேற கையில் வச்சுருக்கார் விகாரமாக, மூணாவது கண்ணு வேறு இருக்குது, உடம்பு முழுக்க ஸ்மசான சாம்பல், ஒரு சுகந்தமான ஒரு சந்தனத்தை பூஷிக்கப்படாதோ பீதாம்பரங்களை கட்டிக்கப்படாதோ எல்லாமே உண்டு அவருக்கு. புராணங்களில் வர்ணிச்சிருக்கிறபடி வருதுன்னு சொன்னாக்க எப்பொழுதுமே அவர் யானத்தோலையும் புலித்தோலையும் போர்த்துன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம், அதெல்லாம் இல்லை, சர்வாபரண பூஷித்தராக தான் எப்பொழுதுமே சுவாமி இருக்கார். எப்போவாவது புலித்தோலையும் யானத்தோலையும் சம்பிரதாயத்துக்கு போத்திப்பார் போல இருக்குது, அப்படியெல்லாம் இல்லாத சர்வாபரண பூஷித்தராக சர்வாலங்கார பூஷித்தராக பிக்ஷாடன ஸ்வரூபத்தில் கூட சர்வாபரண பூஷித்தராக தான் பரமேஸ்வரன் இருக்காராம். பிக்ஷபாத்திரம் மாத்திரம்தான் கையில், அதை வச்சுருந்து ஓஹோ இவர் பிக்ஷாடனர் போலக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிக்ஷபாத்திரம் கையில் இருக்கிறத பார்த்து தான், இல்லைனா இவர் யார், குபேரனோட குபேரனுக்கு மேலே இன்னொரு குபேரனும் தான் தோணும்படியாக தான் அவர் எப்பொழுதுமே இருக்கார். இவர் சொந்த கிழவனார் சொல்கிறார், சுவாமியே கிழவனாக வந்து சொல்கிறார், இப்படி விகாரமாக இருக்கிற பரமசிவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியம்மா, இது என்ன நன்னாவாக இருக்குது, ஒரு ராஜாவோட குடும்பத்தில் பொண்ணாக பிறந்து தாய் தகப்பன்னு யாருன்னே தெரியாத பரமசிவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தன்னைத்தானே தூஷணை பண்ணிக்கிறார் சுவாமி. அம்பாள் சொன்னாளா, உங்களை வந்து இந்த ருத்ராட்சம் விபூதி எல்லாம் போட்டுன்னு இருக்கிறத பார்த்து ஒரு சிவனடியார் சிவபக்தர்னு நினச்சி தான் உங்களை உள்ளே கூப்பிட்டு நான் அதித்தியாக உபச்சாரம் பண்ணினேன், நீர் சிவத்வேஷின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை உள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன், பூர்வத்தில் என் தகப்பனாலே சிவத்வேஷம் பண்ண காரணமாகத்தான் என் ஜென்மாவையே போக்கிண்டேன், அக்னியில் விழுந்து என் ஜென்மாவை போக்கிண்டேன், பரமசிவனை யார் துவேஷம் பண்ணுறாளோ துவேஷம் பண்ணுறவாளுடைய நாக்கை அறுக்கணும், அப்படி இல்லைன்னா துவேஷம் கேட்ட ரெண்டு காதையும் அறுத்துக்கணும், ஏற்கனவே ஒரு ஜென்மாவை நான் விட்டுட்டேன், இந்த ஜென்மாவையும் நான் போக்கிக்கும் இன்னொரு போக்கிண்டு இன்னொரு ஜென்மாவை எடுக்கும்படி பண்ணிடாது, இந்த இடத்த விட்டு போங்கோங்கிற அவ்வளோ ஒரு ரௌத்ரம் வந்துருத்தான் அம்பாளுக்கு. சிவத்வேஷத்தை விடவும் லோகத்தில் பாபகாரியமானது ஒன்றுமே கிடையாது. சிவனோட பெருமையை அம்பாளே சொல்கிறா, தாட்சாயணி சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, அவள் அப்பாட்ட, அப்பா விளையாட்டாக சொன்னால் கூட மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய நாமா சிவங்கிற நாமா, சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லணுங்கிற அவசியம் இல்லாமல்
ஏதோ பேசின்னு இருக்கும்பொழுது சிவான்னு சொன்னால் தருமார்த்த காம மோட்சங்களை கொடுத்துடுவாராம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியாக அவர் இருக்கப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை உடைய நாமா, அந்த நாமால் உனக்கு துவேஷமா? அப்படின்னா மங்களத்திலேயே உனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சிவநாமா உனக்கு பிடிக்கிறேன்னா மங்களமே உனக்கு பிடிக்கிறேன்னு அர்த்தம். அவரை கல்யாணம் பண்ணி இருக்கிறதால தான் மங்களாம்பிகையாக நான் இருக்கேன், சிவையாக நான் இருக்கேன். இப்படி அவர் மேலே துவேஷம் கொண்ட உனக்கு பொண்ணாக பிறந்தது நான் பண்ண துர்பாகியம் இதுன்னு தன் பிராணனை போக்கின்றான்னு புராணம் சொல்லுறது. அப்படி ஒரு ஸ்வரூபத்தை அப்படி அம்பாள் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, அப்படி பர்வதராஜனுக்கு பொண்ணாக பிறந்த பராசக்தி அப்படி அந்த கழவனாரை நிந்தனை பண்ணி, இந்த க்ஷணம் நீங்கள் இப்போ வெளியில் போகலேன்னு சொன்னாக்க இந்த இடத்த விட்டு நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பினாளா, சட்டுன்னு இவர் அவருக்கு அம்பாள் கையை பிடிச்சிட்டாராம். அம்பாளுக்கு ஆவேசம் தாங்கலை. திரிபுவனங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கப்பட்ட என்னுடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு இந்த கழவனுக்கு என்ன ஒரு அகம்பாவம், என்ன ஒரு ஆணவம், இந்த க்ஷணமே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது ரிஷப வாகனத்தில் சாட்சாத் மானையும் அழுவையும் வராபயத்தையும் எந்தி கொண்டு சாட்சாத் பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார் அப்படின்னும், அதன் பிறகு பார்வதி பரமேஸ்வர கல்யாணமானது கோலாகலமாக நடந்ததுன்னு சிவபுராணங்கள்லாம், ஸ்காந்த புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், இந்த புராணங்கள் எல்லாம் பரமசிவனுடைய கல்யாண உற்சவத்தை சிவபுராணம் எல்லாம் விசேஷமாக சொல்லறது. அப்படி எப்படி பரமேஸ்வரன் பார்வதி அப்படி விசேஷமாக அப்படி கிழவனாக வேஷம் போட்டுண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க, கிழவனாக வேஷம் போட்டுண்டு வெள்ளிக்கிட்ட போகிறார். தன்னை இவர் துவேஷம் பண்ணிக்கலை. பார்வதியாவது என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, இந்த எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த கிழவனாக இருக்கார், இவர் ஏதாவது ஏற்கனவே இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கார், நம்ம வேற இவரை இவளுக்கு இவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கணுங்கிறதுனாலையோ என்னமோ பார்வதி ஒன்றும் பண்ணலை. இவர் எங்கேயாவது சுப்பிரமணிய துவேஷம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த க்ஷணம் பார்வையாலேயே வள்ளி வந்து எரிச்சிருப்போ போல இருக்கு. அதனால தான் என்ன பண்ணார், சரி பயந்து போய் தான் வள்ளிக்கு பயந்து போய், ஏன்னா அப்படி ஒரு சுப்பிரமணியர் மேலே ஒரு அபாரமான ஒரு பிரியத்தோடு இருக்கா, அபாரமான ஒரு பக்தியோடு இருக்கா, அவரை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கா. எங்கேயாவது சுப்பிரமணிய துவேஷம் பண்ணினாக்க அவருக்கே பயமாக, எங்கேயா தன்னைத்தானாகவே இருந்தால் கூட இவளோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துருத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி பயந்து போய் எதுவும் துவேஷமெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, நேராக போனார் வள்ளி இருக்கிற இடத்துக்கு, கிழவனாராக போனார். இவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆஸ்வாசம் ஆகியிருக்க, நல்ல வேளை போனவர் திரும்பி வரலை, திரும்பி வந்து ஏதாவது வம்பு பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு பயந்துன்ட்ருந்தோம், வரலையேன்னு ஆஸ்வாசப்படுத்தின்னு என்ன பண்ணிட்டுருக்கா, உட்காண்ட்ருக்கா வயசான ஒரு கிழவர் வரர். இந்த கிழவரை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, வயசான கிழவராக இருக்காரே, கையில் வந்து ஒரு பெரிய கழியை வேற ஏந்தின்ருக்கார், நடக்க முடிகிறதோ நடக்க முடியலையோ, பாவம் இவர் இங்கே வந்து இப்படி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாளாம் வள்ளி தேவி, விசேஷமாக வாங்கோ எங்கேருந்து வரேள், இந்த மாதிரி வயசானவாராக இருக்கேளே நீங்கள், இவ்வளவு வயசான காலத்தில் தனியாக வந்திருக்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்குறா. இவர் சொன்னாரா, அம்மா ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு, ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இப்போ நீ என்ன வச்சுருக்க, எனக்கு ஏதாவது பசி தீர்க்கறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கொடு அப்படின்னு வந்து இவர் கேட்குறார். அதுக்கு அம்பாள் சொன்னாலாம், இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு தேனும் தினை மாவும் தான் இருக்குது, எங்கள் வழக்கம் அது தான், தேனையும் தினை மாவையும் சாப்பிட்றது தான் எங்கள் வழக்கம், அதுதான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கோ நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்கிறார். எடுத்துட்டு வாமா, அதையே எடுத்துட்டு வா, அதையே கொடு அப்படின்னு இவர் சொல்கிறார். அவளும் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, தேனையும் தினை மாவையும் எடுத்துட்டு என்ன பண்ணுறானா, அப்படியே இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். நல்லா வயிறார சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் தண்ணி இருந்தால் கொண்டு வாயேன், ஜலம் இருந்தால் தீர்த்தம் இருந்தால் கொண்டு வாயேங்கிறார். இவளும் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, போய் தீர்த்தத்தை கொடுக்குறா, தீர்த்தத்தை கொடுத்து நல்லா தாகமெல்லாம் தனிஞ்சு பொழுத்து இவர் சொல்கிறாரா, அம்பாள் கேட்குறா, வள்ளி தேவி கேட்குறா, இப்போ எல்லா தாகமும் உங்களுக்கு தீர்ந்து போயிடுத்தா, இனி நீங்கள் வந்து ஜாகிரதையாக அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துவிட வேணான்னு கேட்குறா. இல்லை தாகம் தீர்ந்து போயிடுத்து, மோகம் பிறந்துடுத்துங்கிறார். என்ன கொழுப்பு இந்த கிழவருக்கு, அவளுக்கோ 12 வயசு ஆகுது, இவருக்கோ 80-85 வயசு இருக்கிறா போல இருக்கார். இவர் வந்து விளையாட்டாக என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, வள்ளியதேவி கிட்ட போய் தாகம் தீர்ந்து போயிடுத்து, மோகம் பிறந்துடுத்துங்கிறார். அடங்காத கோபம் வள்ளிக்கு, என்ன சுவாமி என்ன சொல்கிறேன் நீங்கள், என்ன வார்த்தை நீங்கள் பேசுகிறேன், உங்களை பார்த்தா எனக்கு கொள்ளு தாத்தா மாதிரி இருக்குது, இந்த வடிவத்தோடு இருந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், மோகம் பிறந்தெடுத்துங்கிற இதெல்லாம் நியாயமா, வயசான காலத்தில் பேசுகிற பேச்சா, இதெல்லாம் புத்தி தடுமாறி போயிடுத்தா, புத்தி பேதலிச்சு போயிடுத்தா,
நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிறேள். என் தகப்பனார் யார் தெரியுமா? வேட ராஜனவோ? வேட குலத்துக்கே ராஜா அவர். அவருக்கு பொண்ணாக பிறந்திருக்கேனா? இந்த விஷயமானது என் தகப்பனாருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க அடுத்த க்ஷணம் உங்களுக்கு இந்த உயிரானது இங்கே இருக்காது, அதனால் இந்த இடத்த விட்டு உடனே போங்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, அப்படி நீ சொல்லக்கூடாது. வயசான கிழமோன்னா என்னோடய ஆசையை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்து தான் ஆகணும். நீ என்னை கல்யாணம் பண்ணிண்டே ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போகலாமான்னு கேட்குற. கைலாசத்தில் பார்வதிக்கு பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தப்போ சொன்னாரா, வா கைலாசத்துக்குன்னு நேரம் அம்பாள் கிட்ட. இப்போவே வா கைலாசத்துக்கு. அம்பாள் சொன்னாலாம், நீங்கள் என்ன சுவாமி நீங்கள் பேசுகிறேள்? பூமியில் பர்வதராஜனுக்கு பொண்ணாக பிறந்திருக்கேன், தபசு பண்ணி நீங்கள் எனக்கு வரத்தையும் கொடுத்துருக்கேள். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே வந்து பொண்ணு கேட்டு சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அப்போ தானே எனக்கு பெருமை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை. அப்படி இல்லாமல் நீ இப்போ வா கைலாசத்துக்குன்னா எப்படி உடனே நான் வர முடியும்? நான் அவருடைய பொண்ணு இல்லையா? எங்கள் அப்பா கிட்டே வந்து பொண்ணு கேளுங்கோ, பொண்ணு கட்டதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலாம் பார்வதி. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்க, அவர் வா கைலாசத்துக்குன்னு கூப்பிட்டா மாதிரி இப்போவே வான் கூப்பிட்றார். ஸ்கந்த புவனத்துக்காக இருக்கும். ஸ்கந்த புவனம்னு சொல்லலை, சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாளே சுப்பிரமணியர் தான் வந்திருக்காருன்னு, அதனால் சொல்லலை ஸ்கந்த புவனம்னு. வா, அப் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவர் சொல்கிறார். இவர் சொல்லி முடித்த உடனே என்னாருது அவளுக்கு கட்டங்காத கோபம். என்ன வார்த்தை நீங்கள் பேசுன்னுருக்கள்? நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் பேசுகிறேளா நான் யாருன்னு? இந்த க்ஷணமே இந்த இடத்த விட்டு போங்கோ. இல்லை நான் போகிறேன். உங்களை பார்த்தா கிழவனாக இருக்கார், கிழவனாக இருக்கள் நீங்கள். உங்கள் கிட்ட வந்து எதுவும் வாதாடக்கூடியதான ஒரு நிலையிலையும் நான் இல்லை. அதனால் மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். இனி ஒரு தடவை இந்த பக்கம் நீங்கள் வரப்படாது அப்படின்னு ரொம்பவும் கோபமாக பேசிட்டு என்ன பண்ணுறாளா சாக்ஷாத் வள்ளி தேவி அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போகிறா. கொஞ்சம் தூரம் போயிருக்கார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கேட்டாக்க, அண்ணாவை கூப்பிடுறாராம் சுப்பிரமணிய சுவாமி. அண்ணாவை ஸ்மரிச்சுக்கிறார், நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சாட்சாத் மகாகணபதியை ஸ்மரிச்சுக்கிறார். எப்படின்னு கேட்டாக்க, அத்துய ரதுகொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனடை கிபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெம்மானே அப்படின்னு பாடுறாமோல்யோ. அது போல் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்க, விசேஷமாக அண்ணாவை ஸ்மரிச்சுக்கிறார். ஸ்மரித்த உடனே சாட்சாத் மகாகணபதி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, யானையினுடைய உருவத்தில் வரார். ஆனந்த ரூபமான மூர்த்தி இல்லையா, அதன் தம்பி கூப்பிடுறார். தம்பி கூப்பிட்ட உடனே உடனே போய் அனுகிரகம் பண்ண வேண்டாமா தம்பிக்கு அப்படிங்கிறதுனால அந்த யானையினுடைய ரூபத்தில் அந்த காட்டு பிரதேசம் மலை பிரதேசம்தான யானைகள்லாம் சர்வசாதாரணமாக நடமாடும். அதுபோல் ஒரு யானை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, இவள் போயிண்டே இருக்கா, போயிண்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, யானை அப்படியே இவளை துரத்திண்டு ஓடி வர்றது. வள்ளியை துரத்திண்டு யானையானது ஓடி வர்றது. இவளுக்கு புரியல, இந்த யானை திடீர்னு இங்கிருந்து வந்ததுன்னு தெரியலையே. இதை பார்த்தா அப்படி ஆவேசமாக ஓடி வர்றதே, இதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக என்ன பண்ணுறாளாம் சாட்சாத் வள்ளி தேவி ஓடி வராளாம். அப்படி ஓடி வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஓடி வரா அந்த கிழவனார் அப்படி வழியில் நிற்கிறார். அப்படி ஓடி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, அப்படி கிழவனாரை வந்து ஓடி வரும்பொழுது இவர் அப்படி வழியில் நிற்கிறார். இவளுக்கோ எப்படி இந்த இடத்த விட்டு போகிறது, ஓடி போகணுமே அப்படின்னு நேராக அப்படி ஓடி போய் இவர் வழியில் நிற்கிறது தெரியறது. எப்படியாவது போகணும் அப்படின்னு பார்த்தாக்க வழியை இவர் விடமாட்டேங்கிறார். நேராக போய் அந்த கிழவனாரை கட்டின்டுறா தன் அறியாமையே. இந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கிழவனார் நிற்கிறார். கிழவனாரை போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே கட்டின்டுறா. இந்த யானையானது இது கட்டின்ற உடனே கட்டி அது அடுத்த க்ஷணம் இப்படி விலகி, நீர் தான் இங்கே நிற்கிறீரா, இன்னும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலையா அப்படின்னு. ஆமாம், இந்த இடத்த விட்டு நான் போகலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்காத நான் போகிறதா இல்லை அப்படின்னு திரும்பி திரும்பி நீங்கள் அதையே சொல்லின்னு இருக்கல. இது நியாயமே கொஞ்சம் கூட இல்லை. இந்த யானை வர்றது, பின்னாடி வேற ஒரு யானை வர்றது, இப்படி நம்மளை ரெண்டு பேரையும் இந்த நீங்கள் உங்களோட நின்று பேசின்னு இருந்தேன்னு சொன்னாக்க இந்த யானைக்கு ரெண்டு பேரும் துவம்சம் ஆகிடுவோம். அதனால் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புங்கோ. உங்களை வச்சுருந்து உங்களை வேற நான் ஆயிச்சுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் வயசான கிழவர் நீங்கள், உங்களோட வேலை எப்படி ரட்சிக்க முடியும்னுலாம் பேசின்னு இருக்கா. யானை ஓடி வர்றதேங்கிற ஒரு சிந்தனையோட எங்கே யானையா, எங்கே யானை வர்றது அப்படின்னு கேட்குறார். திரும்பி பார்த்தா யானையை காணும். இவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா அது, நம்மளை இப்படி இந்த யானை துரத்திண்டு வந்ததே, துரத்திண்டு வந்த யானை எங்கே போச்சுன்னு தெரியலையே, இது என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னு திரும்பி அந்த யானை இருக்கிற திசையை பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த கிழவனாரை காணும். அதிசயத்துக்கு மேலே அதிசயம். இவளுக்கு என்னடா அது, இப்போ தான் இந்த யானையை துரத்திண்டு வர்றத பார்த்தோம், இந்த யானையை காணும்,
கிழவனாரையும் காணுமே, இவர் எங்கே போனார், என்ன ஏது ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தாக்க வள்ளி இன்னுமா யாரும் தெரியலை வந்ததுன்னு குரல் மாத்திரம் கேட்குறது. அப்படி பார்த்து ஆகாஷ மார்க்கத்தில் சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி ஆறு முகங்களோடையும் பன்னிரெண்டு கரங்களோடையும் எந்த தெய்வத்தை தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே பாவனை செய்து கொண்டிருக்காளோ, எந்த தெய்வத்தை தன்னுடைய பிராணனாவே பாவிச்சுருக்காளோ, அந்த சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமியை பிரத்யக்ஷமாக கண்ணு முன்னாடி பார்க்குறா வெள்ளி. ரெண்டு கண்ணிலையும் ஜலம் அப்படியே தழும்பி வழியர்ந்து சண்முகா முருகா, எந்த தெய்வத்தை வந்து ஒரு க்ஷணம் கூட மறக்காமல் நினச்சின்னு சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் யாருடைய சிந்தனையிலேயே நான் முழுகி இருக்கேனோ அந்த தெய்வமே பிரத்யக்ஷமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறதா, இதை விடவும் வேறு என்ன பாக்யம் நான் செய்திருக்க முடியும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக சுப்பிரமணியருக்கு நமஸ்காரம் பண்ணுறா. நீ என்ன சின்ன மின்மேலே வைத்து கொண்டிருந்த சிந்தனையின் காரணமாகத்தான் உன்னையே மனம் புரிவதற்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியரும் ரொம்பவும் சந்தோஷத்தோட கூட வள்ளி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்பிராஜன் தாரை வார்த்தை கொடுக்க வள்ளியோட கல்யாணமானது ரொம்பவும் கோலாகலமாக சுப்பிரமணியரோட வள்ளி மலையிலேயே ஆச்சரியமாக நடக்கிறது அப்படின்னு ஸ்தலபுராணமானது அது விசேஷமாக சொல்லுறது. வள்ளி தேவியோட கழுத்தில் திருமாங்கலிய தாரணம் கட்டி சுப்பிரமணிய சுவாமி விசேஷமாக ஸ்கந்த புவனத்துக்கு வள்ளி தேவியோட கூட எழுந்தருளினார் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சரித்திரம் வள்ளி கல்யாண உற்சவம் இது. இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் வள்ளி கல்யாணமானது ரொம்பவும் ஆச்சரியமாக நடந்துட்டு தான் இருக்குது. வள்ளிக்கும் சுப்பிரமணியருக்கும் கல்யாண உற்சவமானது அப்படி சுப்பிரமணியருடைய சக்தி ரூபமாக இருக்கப்பட்டவள் தான் சாட்சாத் வள்ளி. வள்ளி வேறு கிடையாது, சுப்பிரமணியர் வேறு கிடையாது, தேவசேனை வேறு கிடையாது, மூணு பேரும் ஒரே ஸ்வரூபந்தான். சக்தி ரூபமாக இருக்கப்பட்டவர்கள் தான் மூணு பேருமே. அப்படி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபினி அம்பாவை சொல்கிறது சகசிரநாம. அம்பாள் இச்சாசக்தியாக இருக்கா, கிரியாசக்தியாக இருக்கா, ஞானசக்தியாக இருக்கான்னு, அந்த இச்சா ஞான கிரியாசக்திகள் தான் சுப்பிரமணியரை சொல்லும் பொழுது வள்ளியாகவும் தேவசேனையாகவும் ஞானவேலாவும் நம்ம சொல்லுறதுங்கிற வழக்கமானது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி வடராஜன் தாரை வார்த்தை கொடுக்க சாட்சாத் வள்ளி தேவி சுப்பிரமணிய சுவாமி அதி விசேஷமாக கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு லாலி பாடும் பொழுது அழகான ஒரு லாலி சுப்பிரமணியர் மேலே, தந்தி முகன கிழைய தந்தி முகன கிழைய கந்தனுக்கும் லாலி கந்தனுக்கும் லாலி கந்தனுக்கும் லாலி சதுர்மறை மூலனுக்கும் சதுர்மறை மூலனுக்கும் நேயனுக்கும் லாலி லாலி அப்படின்னு, தந்தி முகனுக்கு இளைய கந்தனுக்கும் லாலி அப்படின்னு, கணபதிக்கு இளையவரான சுப்பிரமணியருக்கு லாலி, வள்ளியும் சுப்பிரமணியரும் ஊஞ்சலில் உட்காண்டிருக்கா. ஊஞ்சல் ஆட்டும் பொழுது தந்தி முகனுக்கு இளைய கந்தனுக்கும் லாலி சதுர்மறை மூலனுக்கும் நான்கு வேதங்களுக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடியவரான சதுர்மறை மூலனுக்கும் நேயனுக்கும் லாலி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு லாலியே உண்டு சுப்பிரமணியருடையதான ஒரு லாலியானது. அப்படி இந்திரனுக்கு பெண்ணாய் பிறந்த தேவசேனாதேவியை கல்யாணம் பண்ணின்ற சுப்பிரமணியர் போலே வள்ளி தேவியையும் வேடராஜனுக்கு பெண்ணாய் பிறந்த வள்ளி தேவியையும் விசேஷமாக கல்யாணம் செய்து கொண்டார்ங்கிறது ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தை நாம் சிந்தனை பண்ணினோம். விசேஷமாக அருணகிரிநாதரும் திருப்புகழில் நிறைய இடங்களில் வள்ளி தேவியோட பெருமையும் தேவசேனையினுடைய பெருமையையும் ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். அருணகிரிநாதர் சக்தி உபாசகர்னே சொல்லும்படியாக சக்தியோட ஸ்வரூபத்தை தேவியோட ஸ்வரூபத்தை அம்பாளுடைய ஸ்வரூபத்தை ஆச்சரியமாக அநேக இடங்களில் சொல்லியிருக்கார். அம்பாளுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி தேவேந்திர சங்க வகுப்புனே உண்டு. ஆச்சரியமான ஒரு திருப்புகழ் அது. ஸ்ரீவித்யோட சோடசாட்சரி மகாமந்திரமானது இந்த தேவேந்திர சங்க வகுப்பில் அடங்கி இருக்குன்னே சொல்லுவா. ஸ்ரீவித்யோபாசகராகவுமே அவர் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஆச்சரியமான ஒரு அம்பாளுடைய நாமங்களை எல்லாம் ஆச்சரியமாக சொல்லக்கூடியதான ஒரு ஆச்சரியமான ஒரு இது இது. தரணியிலிய முரணிய நிய நூழல் தன்னை நகனுதி கொடு ஷாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளி கொடு நடனவில் சரணிய சதுர்மலை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை ஷரிவளை வீதிஷடை எரிபுரை வடி
செய்வினள் சததள முகுளித தாமாங்குஷமென்றிரு தாளாந்தவம்பிகை திரௌபதி சூரரோடு சருவிய சூரர்கள் தடமணி முடி போடி தானாம்படி சிங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகிரண மடமையில் மிருகமத புலகித விழ முலகிழ நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இருகிய சிறு பிறை எயிருடைய மபட்டர் எமது உயிர் கோலவரின் யானேங்குதல் கண்டெதிர்தானேன்று கொலுங்குயில் இடுபலி கொடுதிரி இரவளரிடர்கெட விடுமன கரதல ஏகாம்பரை இந்திரை மோகாங்க சுமங்களை ஏகாம்பரைன்னு ஏகாம்பரநாதரோட பத்னியான காமாட்சியை சொல்றார். ஏகாம்பரை இந்திரை மோகாங்க சுமங்களை அப்படி எழுதிய படமென இருளரு சுடரடி இணை தொழுமவு நீகள் வினைகளை எல்லாம் எழுதிய சித்திரம் மாதிரி மாத்திடுவாளாம். நமக்கு பெரிய கஷ்டம் ஒன்று வர்றதுன்னு சொன்னாக்க உண்மையாக அந்த கஷ்டம் இருக்காது. எழுதிய படம் மாதிரி படத்தை எழுதினோன் படச்சி படத்தில் எழுதின சித்திரம் வந்து என்ன இருந்தாலும் நமக்கு பார்க்கும் பொழுது உண்மையாக தெரிகிறது. ஆனால் அது எழுதின படத்துக்கு உயிர் கிடையாது இல்லையா? அது மாதிரி எழுதிய சித்திரம் எப்படி உயிர் இல்லாமல் இருக்கோ வரக்கூடிய வினைகளை எல்லாம் அப்படி தடுத்து பொடி பொடி ஆக்கிடுவாளாம். எழுதிய படமென இருளரு சுடரடி இணை தொழுமாவு நீகள் ஏகாந்த சுகந்தரு பாஷாங்குஷ அன்சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு முடல் படு கடுவினை கடனினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கனலெறி கணபன குணமணியனி பணி கணவளை மரகத காஜாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனை கழல் நினையளர் உகிரவி பைர தன் பாதத்தை நினைக்காதவாளுடைய உயிரை அவிச்சு உண்ணக்கூடிய பைரவிங்கர் கனை கழல் நீனயலர் உயிரவி பைரவி கௌரி கமலை கமலாம்பிகா கௌரி கமலை குழை பைரவின்னு சொல்லிட்டா பைரவின்னு சொன்னா பயந்து போயிடுவோம் மொழியோ இல்லை இல்லை கௌரி கமலா அப்படின்னு அப்படி பைரவின் ருத்ர ரூபம் கௌரியும் கமலையும் சாந்த ரூபம் கமலாம்பிகையா கௌரியா இருக்கும் பொழுது அப்படி இப்போ கருணை பரம கருணா கடாட்சியாக இருக்காதோ இல்லையோ கனை கழில் நினையலர் உகிரவி பைரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செழுங்கழு நீர் தோய்ந்த பெருந்திரு பெருந்திரு கரை பொழி திருமுக கருணையில் உலகெழு கடல் நிலை பெற வளர் காவேந்திய பைங்கிழிமா சாம்பவி தந்தவன் யார் கொடுத்தா சாம்பவி கொடுத்தவனா சுப்பிரமணிய சுவாமி சாம்பவியா கொடுத்தாளா சாம்பவி எப்படி கொடுத்தா சாம்பவினா என்ன ஸ்ரீயந்திர ராஜத்தினுடைய மத்தியத்தில் பிந்து பீடத்துக்கு சாம்பவி பீட்டம்னு பேர் சாம்பவ தர்சனம்னு பேர் அந்த சாம்பவ தர்சனாங்கியா பிரகாஷிக்கக்கூடிய ஸ்ரீயந்திர மத்திய பிந்துவில் பஞ்சபிரம்மாசனத்திலே பிரகாஷிக்கக்கூடிய லலிதா ராஜராஜேஸ்வரி மகா திரிபுரு சுந்தரி கொடுத்தவன் அப்படின்னு அறநெடு வடவரை அடியொடு பொடிபட அலை கடல் கெடவையில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒரு பதோடிருப்புவன் அபினவன் அழகிய கூற மகள் தார்வேந்த புயன் அழகிய குரமகள் தான் வேந்த புயன் அழகிய குரமகள் அழகிய குரமகள் தார் வேய்ந்த புயன் அப்படின்னு சுவாமியை சொல்லும் பொழுது ஆச்சரியமாக சொல்கிறார். விசேஷமாக கும செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதோடு இருபுயன் பன்னிரு புயங்களை உடையவனா பன்னிரெண்டு புஜங்களை உடையவன் அபினவன் என்றும் புதியவன் இன்னிக்கும் இளமையாக இருக்கக்கூடியவனா என்றும் புதியவன் அபினவன் அழகிய குரல் குரமகள் தார் வேய்ந்த புயன் அந்த வள்ளிதேவி என்ன பண்ணுறாள் தார் ஆண்கள் அணியக்கூடியதான மாலைக்கு தாருன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெண்கள் அணியக்கூடியதற்கு தான் மாலைன்னு பேர். ஆண்கள் அணியக்கூடியதான அந்த தாரை என்ன பண்ணுறாளா சாட்சாத் வள்ளியம்பாள் தன் கரத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த மலர் மாலை எடுத்து சுப்பிரமணிய சுவாமி மேலே அப்படியே போடுறாளாம். அப்படி
விசேஷமாக அழகிய குரமகள் தார்வைந்த புயன் பகையா மாந்தர்கள் அந்தகன் பகையா மாந்தர்களந்தகன் அடன்மிகு கடத்தட விகடித மதகளீரனவரதமும் மகளா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி எனவர் பெருதிரல் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. அப்படின்னு தேவேந்திர சங்க வகுப்பில் தேவியோட ஆச்சரியமான ஒரு வைபவத்தை, பராசக்தியோட ஆச்சரியமான ஒரு வைபவத்தை சொல்லி அந்த பிரகிருதியினுடைய ஒரு ரூபமாய் விளங்கக்கூடிய சாட்சாத் வள்ளி தேவியினுடைய ஆச்சரியமான ஒரு வைபவத்தை சொல்லி அந்த வள்ளி தேவி தன் திருக்கரங்களாலே, வள்ளியம்பாள் தன் திருக்கரங்களாலே மலர்மாடை சூட்டியதான அழகியதான ஒரு ரூபத்தோடே விளங்கக்கூடியதான சண்முகனே, முருகனே, குகனே, கார்த்திகேயனே அப்படின்னு அருணகிரிநாதர் ஆச்சரியமாக அந்த திருப்புகழில் சொல்கிறார். அதுபோல் திருப்புகழில் எத்தனையோ இடங்களில் வள்ளிக்கு வாய்த்தவனே, வள்ளிக்கு வாய்த்தவனேனே சொல்லியிருக்கார். அதுபோல் குஞ்சரி மணாளனையும் தேவசேனையினுடைய மலானனாய் விளங்கக்கூடியவனே, வள்ளிக்கு வாய்த்தவனேனெல்லாம் திருப்புகழில் அப்படி ரொம்ப விசேஷமாக, ரொம்பவும் ஆச்சரியமாக வள்ளி தேவியினுடைய பெருமையை ஆச்சரியமாகவே சொல்லியிருக்கார். அப்படி ஒரு அழகியதான ஒரு ஸ்வரூபத்தை உடையவள் வள்ளி தேவி. வள்ளிமலை திருப்புகழில் சொல்லும் பொழுது கடைசியில் முடிக்கும் பொழுது முடிக்கிறார், வள்ளி குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே அப்படின்னு வள்ளி வள்ளி வள்ளினே வர்றது. வள்ளி குழாத்து வள்ளிக்கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே அப்படின்னு வள்ளிக்கொடிகள் கூட்டமாய் அடர்ந்த வள்ளிமலை திணை புனத்தில் காவல் காத்த காவல் புரிந்த வள்ளியம்மைக்கு வார்த்த வள்ளியம்பாளுக்கு வாய்த்த பெருமாளே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறார். விசேஷமாக போலே வெள்ளிகிரன் திருப்புகழில் சொல்லும் பொழுதோ விசேஷமாக ஆச்சரியமாக சொல்கிறார். அது மாதிரி வெள்ளியோட பெருமையை ஆச்சரியமாக சொல்கிறார். வைய முழுதும் மாடும் ஐய குமரேஷ வள்ளிபடர் காணம் புடை சூழும் வள்ளிமலை வாழும் வள்ளி மனவாலா அப்படின்னு. வைய முழுதும் மாடும் ஐய குமரேஷ, உலகம் முழுவதையும் ஆளக்கூடியதான ஐயனே, வைய முழுதும் மாடும் ஐய குமரேஷ, குமரேஷனே, சுப்பிரமணியனே, வள்ளி வள்ளிபடர் கானம் புடை சூழும் வள்ளிமலை வாழும் வள்ளி மனவாளா, வள்ளிக்கொடி படர்ந்து விளங்கக்கூடியதான காடுகள் சூழ்ந்துள்ள வள்ளிமலையிலே வாழ்கின்ற வள்ளியின் கணவனாய் விளங்கக்கூடியவனே அப்படின்னு. அதுபோல் விசேஷமாக நிறைய இந்த செய்யுட்களில் ஆச்சரியமாக அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார். வள்ளி தேவியோட சகஸ்திரநாமால தேவியினுடைய தியானமும் ஆச்சரியமாக இருக்க, ஷியாமாம் ஷியாமாலகாந்தாம் திருதகநகமணி பிரஸ்புரத்திவ்யபூஷாம் குஞ்சாமாலாபிராமாம் சிவமுனிதனயாம் கானநேத்ராபிமான்யாம் வாமே ஹஸ்தேச்ச பத்மம் தத் இத இதர் இதரவரகரம் லம்பிதம் சந்ததானாம் சம்ஸ்தாம் சேனானி தக்ஷே சமுதமபி மகாவள்ளி தேவீம் பஜேகம் சேனானி தக்ஷே. முருகனுக்கு வாமபாகத்தில் வலது பாகத்திலே விளங்கக்கூடியவளும் சேனானினா சுப்பிரமணியன் அர்த்தம், சேனானின்னு அவருக்கு தான் பேர். தக்ஷே தக்ஷத் பாகத்தில் விளங்கக்கூடியவளும் மகாவள்ளியும் வாமஹஸ்தத்திலே பத்மத்தை ஏந்தி கொண்டு விளங்கக்கூடியவளும் மறுகரத்தை தொங்க விட்டிருக்கக்கூடியவளும் சுப்பிரமணியருடைய ரெண்டு பத்ருகள் ஒத்தொத்தொரு கையிலையும் ஒன்று தேவசேனையோட கையில் வந்து உத்பல புஷ்பம் இருக்குன்னு சொல்லுவாள். அல்லிப்பூ இருக்குது, உத்பல புஷ்பம் இருக்குன்னு சொல்லுவாள். அப்போதே வள்ளியோட கையில் தாமரை புஷ்பம் இருக்குங்கிறது ஆச்சரியமாக சொல்கிறா. தாமரை புஷ்பத்தோடு விளங்கக்கூடியவளும் ஷியாமாம் பச்சை பசையலென்று விளங்கக்கூடியவளும் ஆச்சரியமான சர்வாலங்கார பூஷிதையாக விளங்கக்கூடியவளுமான வள்ளி தேவியை ஸ்மரிப்போம் அப்படின்னு வள்ளீஸ்வரீம் பஜேன்னு அஷ்டோத்திரம் சொல்லித்து வள்ளீஸ்வரீம் பஜே வள்ளீஸ்வரியான அம்பாளை ஸ்மரிப்போம் அப்படின்னு. சகஸ்ரநாமாலேயே வனராஜசுதாகை நமகான்னு வருது. வனராஜசுதானா சபரிங்கிற நாமமும் வருது. வனராஜசுதா வனத்திற்கு ராஜாவை விளங்கக்கூடிய நம்பிராஜனின் பெண்ணாய் தோன்றினவளே வீணாவாத விதூஷினி அப்படிங்கிற நாமாவெல்லாம் ஆச்சரியமான ஒரு நாம. வள்ளி வெள்ளீஸ்வரி வள்ளி பஹ்வா வள்ளி நிபாகிருதிகி வைகுண்டாட்சி சமுத்பூதா விஷ்ணு சம்பர்தித்தாவர அப்படின்னு வைகுண்டாட்சி சமுத்பூதா மகாவிஷ்ணுவினுடைய மகளாய் தோன்றினவளே வைகுண்டாட்சி சமுத்பூதா அப்படின்னு ஆச்சரியமான நாமா. சுப்பிரமணிய சகி சுப்ரு சுப்பிரமணிய மனஸ்வினி சுப்பிரமணியாங்க நிலையா சுப்பிரமணிய விஹாரிணி அப்படின்னு. சுப்பிரமணிய சகி சுப்பிரமணியருக்கு சகியாக விளங்கக்கூடியவள் சுப்பிரமணிய மனஸ்வினி சுப்பிரமணியாங்க நிலையா சுப்பிரமணியருடைய அங்கத்திலே விளங்கக்கூடியவள் சுப்பிரமணியாங்க நிலையா
சுப்பிரமணிய விஹாரிணி அப்படின்னு சுப்பிரமணியருக்கு ரொம்பவும் பிரியமாக விளங்கக்கூடியவள்ங்கிறதான நாமாக்கள் எல்லாம் ஆச்சரியமான நாமாக்கள். சகஸ்திரநாமால் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. காமேஷி காமினி காமியா கமலா கமலா பிரியா கமலாட்சாட்சி சம்பூதா கமலாட்சாட்சி சம்பூதா. கமலாட்சன்னா மகாவிஷ்ணு. கமலாட்சனுடைய மகாவிஷ்ணுவனுடைய கண்களிலிருந்து தோன்றினவள் கமலாட்சாட்சி சம்பூதா குமௌதா குமுதோத்பவா அப்படின்னு ஆச்சரியமான நாமங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஸ்ரீவித்யா அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீமந்திரவாதினி ஸ்ரீவித்யா ஸ்ரீபரா ஸ்ரீஷா ஸ்ரீமயி ஸ்ரீ கிரிஸ்துதா சோனாதரா சோபனாங்கி சோபனா சோபனப்பிரதா அப்படின்னு ஸ்ரீவித்யா ரூபத்திலே விளங்கக்கூடிய சாட்சாத் தேவையினுடைய ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியவள்ங்கிறதையும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு அத்வைத ரூபத்தோடே விளங்கக்கூடியவள் சாட்சாத் வள்ளி. அத்வைதானுபவத்தை கொடுக்கக்கூடியவள் போகமோக்ஷ பலப்பிரதானே சொல்லறது ஆச்சரியமாக. அந்த சகஸ்ரநாமா முடியும் பொழுது போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான பரமகருணாமூர்த்தியாகவே சாட்சாத் வள்ளி தேவி ஜுவலிக்கரா அப்படிங்கிற நாமாவும் ஆச்சரியமாக வளருது. குமார தட்சிணோத்சங்க வாசினி போக மோக்ஷதா அப்படின்னு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான பரதேவத்தையோட ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள் மகாவள்ளி. சுப்பிரமணியருடையதான அங்கத்திலே விளங்கக்கூடியவள் சர்வமாகவும் பிரகாஷிச்சு விளங்கக்கூடியவள் சித்ரூபிணியானவள் அப்பேற்பட்ட மகாவள்ளியினுடைய பாதங்களையும் மகாவள்ளி அம்பாளுடைய பாதகமலங்களையும் தேவசேனாம்பாளுடைய பாதகமலங்களையும் சுப்பிரமணியருடையதான பாதகமலங்களையும் ஸ்மரிப்போம். இன்னொரு ஜென்மா இல்லாத கைவல்யமான மோட்சத்தை கொடுக்கும் பொருட்டு சாட்சாத் பரதேவதையான மகா திரிபுர சுந்தரியனுடைய ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடிய வள்ளி தேவசேனாசமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய பாதகமலங்களையே சரணாகதி அடைவோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.